ஜெய் வாசவி. அனைவருக்கும் வணக்கம். இன்று சாஸ்திர சமுதாயத்தில் நாம் பார்க்க இருப்பது நவபாசானத்தில் செய்த பழனி முருகனின் அபிஷேகப்பால் நோய் தீர்க்குமா என்ற தகவலை உங்களுக்கு வழங்குவது சசிகலா சுந்தரராஜன், தாராபுரம். பாசானம் என்றால் மருத்துவ குறிப்புகளின்படி விஷத்தன்மை வாய்ந்த பொருள். இவற்றை பல மருந்துகளுடன் பக்குவமாக கலந்து சாப்பிடுவதற்கும் உடலில் பூசுவதற்கும் பல மருந்துகளை சித்தர்கள் கண்டுபிடித்தனர். பழனி முருகன் சிற்ப சாஸ்திரப்படி வண்டல் மண் சேற்றை புளிக்க வைத்து பாசனங்களில் 8 பொருள்களை பக்குவமாக கலந்து பல மாதங்கள் ஊற வைத்த பின் அதனை கொண்டு விக்கிரகம் செய்யப்பட்டது. இந்த முறையை நவபாசானம் என்று சித்த மருத்துவம் கூறுகிறது. நவ என்றால் 9, புளிக்க வைத்த வண்டல் சேறு மற்றும் 8 வகையான பாசானங்கள் சேர்ந்தது நவபாசானம். போகர் என்ற சித்தர் பாங்கான பாடானம் 9 பரிவான விபரம் தான சொல்ல கேளே. கௌரி கெந்தி சீலைமாள் தேவி கொடுவீரம் கச்சால் வெள்ளை பகர்கின்ற தொட்டினொடு சூதம் சங்கு பூரணமாய் நிறைந்த சிவசக்தி நலமான மனோன்மணி கடாச்சதாலே நன்னி நீ 9 கட்டு கட்டு. போகர் இப்பாடல் மூலம் 9 பாசானங்கள் எவை எவை என பட்டியல் போடுகிறார். அவை கௌரி பாசானம், கெந்தக பாசானம், சீலை பாசானம், வீரப்பாசானம், கச்சால பாசானம், வெள்ளை பாசானம், தொட்டி பாசானம், சூத பாசானம், சங்கு பாசானம் ஆகிய 9 பாசானங்களையும் பூரணமாய் நிறைந்த சிவசக்தியினும் மனோன்மணி அம்மனுடைய கடாட்சமும் வேண்டி கட்ட வேண்டும் என்கிறார் போகர். இவ்வாறு வடித்த சிலையே பழனி முருகன். பழனி முருகனுக்கு அபிஷேகம் செய்த பாலை அருந்தினால் முருகன் அருளோடு அபிஷேகப்பால் நோய்களை போக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறுகிறார் போகர். இனி பழனி முருகனை சேவித்து அவர் அருள் பெற்று பழனி அபிஷேகப்பாலை அருந்தி நமது நோய்களை தீர்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் சொல்வது உங்கள் தாராபுரம் சசிகலா சுந்தரராஜன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் காத்யாயன யுத்மிகை மகா சேனாய திமிகி தன்னோ சண்முக பிரச்சோதயாத்.